வணக்கங்க. என் பேர் ஜெயராம். நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். எது பண்ணுறதுனாலும் சரிங்க, உழவு வந்து நல்லா பொது பொதுன்னு ஆயிரணும், புழுதி ஆயிரணும். அது வந்து மண்ணுக்கு மண் கட்டி இல்லாமல் புழுதி ஆயிரணும். சார், முதல்ல ரொட்டா இந்த மாதிரி ரொம்ப புதவல் புல்லெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொட்டாவேட்டர் போடணும். ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டி கொத்து போட்டு மறுபடியும் அஞ்சு கொத்து போடணும். அஞ்சு கொத்து போட்டு ஓட்டணும்னா மறுபடியும் ஒன்பது கொத்து போடணும். ஒன்பது கொத்து போட்டு ஓட்டி விட்டுட்டு எருவோ இல்லை உரமோ ஏதாவது எல்லாம் விதைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் விதைச்சிட்டு மறுபடியும் ரொட்டாவேட்டரை போட்டு மறுபடியும் பெட் ஓட்டணும். அப்படி ஓட்டுறனு கீழே நம்மளுக்கு காடு புழுதியாகி நல்லா போது போதுன்னு காடு நல்ல தண்ணி குடிக்கிற அளவுக்கு காடு ஆகிடுச்சு. எவ்வளோ மழை பெய்ஞ்சினாலும் தண்ணி அதிகமாக போச்சுனாலும் காடு தண்ணி குடிச்சிக்கு. உழவு இல்லை அப்படின்னு சொன்னால் தண்ணி நின்றுக்கு, அப்போ அந்த வெள்ளாமல் வராது. அதனால் பொது பொதுப்பாக காட்டை உழவு பண்ணிக்கணும். இது முட்டைக்கோசுன்னு சொன்னால் விதையும் இருக்குது, அல்லது நாற்று பண்ணைகளில் நாற்று இருக்குது. நாற்று ஒன்று 50 வீசா, ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 நாற்று பிடிக்கும். அந்த 20,000 நாற்றை நாம் வச்சுட்டு களைக்கொல்லி அடிச்சுக்கலாம். களைக்கொல்லி அடிக்க வேண்டாம் ஆர்கானிக் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்லையே காடு ஓட்டும் போதே தண்ணி விட்டு தண்ணி விட்டு களைகளை முளைக்க வைக்கணும். முளைக்க வச்சு மறுபடி காடு ஓட்டணும். இந்த மாதிரி ஓட்டி நாம் அந்த நாற்று வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் களைகளை கண்ட்ரோல் ஆகி நாற்று வீசுக்குன்னு மேலே வரும். நீங்கள் ஆர்கானிக் உரமிட்டாலும் சரி இல்லை ரசாயன உரத்துக்கு போகிறதுனாலும் சரி எதுக்குனாலும் களை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த நாற்று வச்ச உடனே களை கண்ட்ரோல் பண்ணணும். முதல்ல வந்து இப்போ இதுக்கு வந்து களைக்கொல்லி இருக்குது. முட்டைக்கோஸ் நாற்று வச்சோம்னா களைக்கொல்லி இருக்குது. தக்காளி வச்சோம்னா களைக்கொல்லி இருக்குது. இப்போ வெங்காய நடவு போட்டோம்னாலும் களைக்கொல்லி இருக்குது. நடவு போட்டு தடிக்கிறது இதுதான் 40 நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதுக்குள்ள அதையும் மீறி களைகள் கோர இந்த மாதிரி இதுக்கு வரும். அதை நம்ம எடுத்தாகணும், ஆள் விட்டு எடுத்தாகணும். அப்படி எடுத்தோம்னு சொன்னால் ஒரு 40 நாள் 35 நாள் 40 நாளுங்கிறங்கில ஒரு களை 45 to 50 ஒரு களை, ரெண்டு களை எடுக்க வேண்டியது வரும் வெங்காயத்துக்குள்ள. முட்டைக்கோசுன்னு சொன்னால் 4 களை எடுக்க வேண்டியது வரும். கிட்டத்தட்ட நாற்று வச்சதுலேருந்து ஒரு 25-30 நாளைக்கு தான் களை கண்ட்ரோல் ஆகும் மருந்துக்கு. அதுக்கப்புறம் நாம் ஆள் வச்சு பொம்பளை ஆள் வச்சு களை கண்ட்ரோல் பண்ணணும், களை எடுக்கணும். களை எடுத்து ஒரே களை இல்லாமல் இருந்தால் தான் அது புழுவு திங்காது. களை இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே புழுவு வந்துடும். முட்டைக்கோச்சே வேஸ்ட். இது 65 நாள் 90 நாள் ரெண்டு ஐட்டம் இருக்குது. கணேசான்னு சொல்லி இது 65 நாளில் வர்றது. இப்போ நாம் நட்டிக்கிறது வந்து 65 நாள். 65 நாளில் கோஸ் வந்துடும். நாம் கோஸ் எடுக்கிறது வந்து 1 மாதத்து வரைக்கும் எடுக்கலாம். அது விலை இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே வெட்டி விடலாம், விலை இல்லைன்னு சொன்னால் பின்னை 10 நாள் கழித்து வெட்டி விடலாம். அந்த மாதிரி வரலாம் கோஸ் பொறுத்தளவு. முட்டைக்கோஸ் வந்து நாம் 10-20 நாள் கழித்து வெட்டிக்கலாம், விலை இல்லை இப்போ 10-20 நாள் கழித்து வெட்டி விடலாம், மார்க்கெட் ஏறுது அப்படின்னு சொன்னால் 20 நாள் கழித்து விட்டுக்கலாம். 20,000 நாற்று வைக்கிறோம், 5,000 நாற்று பாடுவாசி வந்தாலும் ஒரு கோஸ் ஒரு செடிக்கு வந்து 1 கிலோ ஆவரேஜ் அப்படின்னாலும் கூட உரம் போட்டு எருவு போட்டு நாம் நாற்று வச்சு கொண்டுட்டு வந்தோம்னு சொன்னால் 15 டன் எடுக்கலாம். அதுலேயும் விவசாய மழை பூச்சி தாக்கம் களை இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாக போனவங்க 10 டன் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ நாற்றுக்கு வந்து 20,000 நாற்று 10,000 ரூபா நாற்றுக்கு. உழவு கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஜலம் ஓட்டணும். 4-5 ஜலம்ங்கில அதில் எப்படி இருந்தாலுமே ஒரு 6,000 ரூபா ஏட்டா வந்துடும். டிராக்டர் செலவு ஒரு 6,000. அதுக்கப்புறம் பெட் ஓட்டுறது, பெட்டு கோரி விட்டு லேட்ரு விட்டுறதுக்கு பண்ணுறதுக்கு அதில் ஒரு 2,000 ரூபா செலவாகும். அப்படி ஒரு 2,000 ரூபாய் உழவு போக்குவரத்து பெட்டு ரெடி பண்ணுற ஸ்டார்ட்டை வந்து நாம் அந்த தயார் நிலைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு 8,000 ரூபா 9,000 ரூபா செலவாகும். அதுக்கப்புறம் நாற்றுக்கு வந்து 10,000 ரூபா, ஒரு நாற்று வந்து 50 வீசா 10,000 ரூபா நாற்றுக்காகும். நாற்று நடவு கூலி வந்து 6 ஆள் 7 ஆள் நடுவாங்க. அது எப்படி இருந்தாலும் 73-21 அதில் ஒரு 2,100 ரூபாய் ஆள் கூலி வகையில். அதுக்கப்புறம் நம்ம அடி உரமோ ஏதோ ஒன்று போடணும். அது எப்படி இருந்தாலும் ஒரு இப்போ டிஏபி எடுத்துட்டு 1,250 ரூபா, ஒரு மூட்டை பாக்தாம் பசு எடுத்துட்டா 1,100 ரூபா, இந்த மாதிரி ஒரு 2 மூட்டையை போட வேண்டியது வரும். அதில் ஒரு ஆவரேஜ் களைக்கொல்லி அது வீசுகிற கூலி நாற்று எடுத்து கொடுக்குற ஆளுகளுக்கு இதுக்கெல்லாம் அதில் ஒரு 3,000 வந்துடும். அப்படி 13 அதில் ஒரு 8 21,000 நாற்று நட்டி களைக்கொல்லி அடித்து மெட்டாயிரக்கு 21,000 ஒரு ஏக்கர். மருந்து வந்து எப்படி இருந்தாலும் 10 டேங்க் எப்படி இருந்தாலும் ஒரு டேங்க் வந்து 150 ரூபா 120 ரூபாய் கம்மியாக மருந்து வாங்கி அடித்தோம்னா கண்ட்ரோல் ஆகும்.
அப்போ ஒரு 10 டேங்க் ஒரு நாளைக்கு அடிக்கிறோம்னா 4 டைம் 5 டைம் அடிக்க வேண்டியது வரும். மழை காலம் இருந்தா அதிகம், மழை காலம் இல்லைன்னா ஒரு 3 டைம், வேச வெயில் அந்த மாதிரி இருக்குதுன்னா ஒரு 3 டைம் அடிச்சா போதும். அந்த மாதிரி அதில் எப்படி இருந்தாலும் ஒரு 3000 ரூபா அடிக்கிற கூலி இதெல்லாம் ஒரு 4000 வரும், கிட்டத்தட்ட ஒரு 40000 ரூபா செலவு வந்துடும். நாற்று இப்போ இந்த கணேசன் சொல்றது வந்து ஒரு 2 கிலோ 1.5 கிலோ 2 கிலோக்குள்ள வரும் ஒரு காய். இன்னொரு ரகம் பார்த்துட்டா அது 2 கிலோ 3 கிலோ வரும், அது வந்து 90 நாள் ஆகும், ஆனால் ரேட் கிடைக்காது. இது கல்லு கோஸ் மாதிரி இருக்கும், அது தலை கோஸ் ஒயிட் இருக்கு, தலையா இருக்கு, போது போதுன்னு இருக்கு, ஆனால் கோஸ் வந்து இத்தச்சோடு வரும். அந்த கோஸ் மார்க்கெட்டில் நம்மளுக்கு இழுக்காது. நாற்று நாம் விட்டோம்னு சொன்னால் பூச்சி தாக்கத்தினால அந்த நாற்றுகளை பூரா கடிச்சிடும், குழந்தையிலேயே கடிச்சிடும். இப்போ இது நர்சரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வலை கட்டி அவனை அதை பாதுகாப்பு பண்ணி கரெக்டாக நாற்று கொண்டு வந்துடுவாங்க. அந்த வகையில் அந்த நாற்று வந்து பாடுவாசி வராது. நம்ம வெளியில் விட்டோம்னு சொன்னோன்னா பூச்சி தாக்கம் எறும்பு இந்த மாதிரி எல்லாம் கடித்து அந்த நாற்று குழந்தை கடிச்சுட்டா அப்புறம் அது நாம் நட்டுனோம்னாலே அது வேஸ்ட், குழந்தை கடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி நர்சரிக்கு போயிட்டோம்னா 50 பைசா நாம் அப்போ தேவைங்கிற போது போய் நாம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவை 1 ஏக்கரா வைக்கிறோம்னா போய் எடுக்கலாம். இது நாற்று நாம் விட்டோம்னு சொன்னோம்னா நாம் நாற்று விட்டதுலேருந்து 25 நாளைக்குள்ளே நாம் காட்டு ரெடி பண்ணோம். ஒரு மழையாக வந்துச்சு நம்ம காட்டு ரெடி பண்ண முடியலன்னா நாற்று வேஸ்ட். அது அந்த மாதிரி ஆகி நாற்று வந்து ஒரு 3/4 அடிக்கு ஒரு நாற்று அந்த அளவுக்கு நெருக்கமாக நடும்போது தான் நம்மளுக்கு அந்த கோஷனோட அளவு சிறுசாக வரும். 1 அடிக்கு ஒன்று வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கோஷனோட அளவு பெருசாக போயிருக்கு. பெருசாக போனால் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க மாட்டாங்க. இப்போ ஒரு குடும்பத்துக்கு 1 கிலோ இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. 2 கிலோ வாங்கிட்டு போய் அவங்க வெட்டி வச்சு அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்களே, அதனால தான் அந்த 3/4 அடிக்குள்ள ஒரு நாற்று போடுறது. இது முட்டைக்கோஷ் நாற்று நட்டு களைக்கொல்லி அடிச்சிட்டோம்னு சொன்னால் 35 நாள் தாக்கு பிடிக்கி 35 நாளைக்கு மேலே மறுபடியும் நம்ம களை எடுக்கும். 75 நாள் ஆகிடும், 75 to 70 நாளைக்கு வரும். அது ஒரே முட்டை வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்படி வாக்கின கீழே கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் ஆகிடும் காடு கல்வி ஆகிடும். இது 75வது நாளே வெட்டலாம், ஒவ்வொன்றும் கிடைக்கும். அது வந்து ஒரு 10 டன் கிடைக்கிற காட்டுக்குள்ளே ஒரு 2 டன் கிடைக்கும். அது அதுக்கப்புறம் மறுபடியுமே 10 நாள் 5 நாள் ஆகிற கீழே மறுபடியும் நம்மளுக்கு அந்த 2 டன் கிடைச்சது 3 டன் ஆகி, 3 டன் 4 டன் ஆகி அப்படி அதிகமாகிட்டு ஒன்றுக்கு ஒன்று பெருசாகி. எப்படி இருந்தாலும் 3 மாதம் ஆயிருக்கு ஆடு காலி பண்ணுறது. மறுபடியும் ரொட்டாவெட்டரை வச்சு வெட்டி ஓட்டி ஆற வச்சுக்கணும் காட்டு. இதே போடுறதுன்னா நீங்கள் மறுபடியும் எருவு கொட்டணும், எருவு கொட்டி மறுபடியும் மிளகு பண்ணி உரம் போட்டு பண்ணணும்னா மறுபடியும் விதையே வைக்கலாம். எந்த சீசன் வேணாலும் முட்டைக்கோஸ் வைக்கலாம். காலிஃப்ளவரே மழை காலத்துக்கு வைக்க முடியாது. இப்போ நீ இந்த இப்போ வையாசியில் வச்சோம்னா இப்போ ஆணி ஆடி இந்த மாதம் மழை பிடிச்சிருக்கு, இந்த கிழக்கு தான் மாறியில்லை மழை பிடிச்சதுன்னு சொன்னால் காலிஃப்ளவர் நம்மளுக்கு காலிஃப்ளவர் வராது, பூராமல் அழுகி போயிருக்கு பூ பூரா. முட்டைக்கோஸ் அப்படி இல்லை, அது அழுகாது. மழையே பெஞ்சதுனாலுமே எவ்வளவு நாள் மழை பெஞ்சதுனாலும் ஒன்றாகாது.